பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு நாலு பேர்த்துட்டு போய் பேசுகிற அப்படின்னு சொன்னால் தைரியமாக நான் பேசுவேன். ஆனால் ஹாய் கைஸ், நான் உங்களோட இஜிஎஸ் பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கம்பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த கேட்குற ஒரு விஷயம் கூட தான், என்னென்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது சாதிக்க முடியுமா அப்புறம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லோரும் உன்னால் முடியும்டா, உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு திருப்பி ஆண்டியை கேள்வி கேட்குறாங்க, நீ இவ்வளோ நேரம் இருக்கீங்க, உன்னால் என்னடா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டே திரும்பி கேட்குறேன், நக்களை கேட்குறாங்க. பட் நக்களை கேட்குற விட நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க. நண்பா, நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னால் நடக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுருந்தா நீ நடந்திருப்பியா? உங்களுக்குள்ளே நீயே கேட்டுக்கோ, மறக்காமல் கம்மி பாக்ஸ்லேயே நீ போட்டுக்கோ. அதுக்கப்புறம் உன்னால் பேசவே முடியாதுரா, நீ பேசவே பேசாதான் நீ அப்படியே உட்கார அப்படின்னு சொல்லியிருந்தா நீ பேசியிருப்பியா? முடியாது. ஏன்னா அவங்க ஒன்று கற்று 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 எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து உன்னை ஆளாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நீ யூடியூப்னு கற்று கற்று வச்சுக்கணும். யூடியூப்க்கு இருந்த சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதில் ஒரு லைஃபே நிறைய பேர் அதை லைஃப்பில் பார்த்துட்ருக்காங்க. அது சும்மா வந்து டைம் பாஸ் கூட நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதை நான் லைஃபாக தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கவங்க நிறைய பேர் தெரியும், நம்ம ஒரு ஃபெயிலியர்னு லவ் ஃபெயிலியர்னு அப்படி தெரியும். அதை மறைக்கிறதுக்கு தான் நம்ம யூடியூபே ஆரம்பித்தோம். ஆனால் அதோட இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இப்போ ஒருத்தன நம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் கழட்டிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஸ்கில்லை நம்மளே வளர்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல? அப்படி என்ன ஸ்கில் வளர்த்துனேன் ஆனால் கேள்வி கேட்பீங்க, எல்லாருமே தெரியும் என்ன ஸ்கில் வளர்த்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாலு பேர்த்துட்டு போய் பேசுகிற அப்படின்னு சொன்னால் தைரியமாக நான் பேசுவேன். ஆனால் நான் நைன்த்து டென்த்தில் இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பேச மாட்டேன், தைரியமே இருக்காது, ஐயோ ஏதோ சொல்லிடுவானோ அப்படின்னு பயமாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு புளிங்கோஸ் இருக்காங்க. டெய்லி நைட் ஆனால் 8 மணிக்கு ஆனால் டான் டான்னு நம்ம லைவுக்கு வருவோம், டான் டான்னு பசங்களும் வருவாங்க, மத்தா பண்ணுவோம் நம்மளாம். அதேமாரி பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு டே வந்து இப்போது கொரோனா டைமில் எப்படியாச்சும் யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க கோசம் நம்ம ஜாலியாக உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சாதா லைஃப்பில் நீங்கள் சும்மா உட்காரும்போது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் யூடியூப் ஆரம்பிங்கயா. யூடியூப் ஆரம்பித்து நிறைய கற்றுப்பீங்க, நிறைய வெக்கப்படுவீங்க. இப்போ நம்ம லைவ் சேட்டில் இப்போ நிறைய ஹேட்டர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு மாதிரி ஆயிருக்கு நமக்குலாம். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் இந்த வீடியோ தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்விக்கும் நான் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்திருக்கேன். 1 இயர் ஆஃப் ஜேர்னியில் வந்து நம்ம 200 வீடியோஸ்க்கு மேலே நம்ம போட்டாச்சு. இன்னும் வந்து 1K அடிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக நான் 1K அடிக்கலாம். நான் வைக்கிறதுக்குன்னு வேதனைட்டு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு 1K அடிக்கலாம். நான் ஏன் உன்னால் அடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்க முடியும், என்கிட்ட காசு கொடுத்தா அடிக்க முடியும். பட் எனக்கே நீ டைம் வரல அப்படின்னு நான் எனக்கு நம்பிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களை நம்பிக்கோங்க, உங்களுக்கு எப்போ டைம் வருதோ அப்போ தான் நீங்கள் அடிப்பீங்கன்னு. ஆனால் அடிக்கிற டைமில் வேறு லெவலில் அடிப்பீங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி 1 மில்லியன் அடிப்போம்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் நான் அடிப்போம். அதுக்கு வந்து நான் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லிட்டுருக்கேன், நான் வந்து போட்டே இருக்கேன், வீடியோஸ் போட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு அது வியூஸே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இன்புட்ஸ் போடணும். அதுக்கு இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறதுனா கேம் ப்ளே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எதாவது பேசுகிறது ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்கில்ஸ் வளர்த்து நல்லா பேசியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் அடையலாம். அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க யூடியூப் பார்த்து கற்றுக்கோ, இல்லைன்னா நம்ம சேனலை பார்த்தே கற்றுக்கோ. டெய்லி நைட்டு லைவ் இருக்கு, எப்படி ப்ரொமோஷன் ஜாலியாக பண்ணிட்டேன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஜாலியாக பேசுனீங்களாயிலும் போதும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம மச்சான்ஸ் தானே பார்த்துட்ருக்காங்க. சும்மா போட்டு விடு, காசாக பண்ணாமல் ஒரு வீடியோ தானே வருது, ஒரு சும்மா ஒரு மொபைல் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடு. பார்க்குறோம் பார்க்கட்டும், பார்க்காத டிஸ்லைக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கு நீ போயிட்டே இரு, ஓகேவா நண்பா? இது ஒரு மோட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் நண்பன்கிட்ட இப்போ தான் நான் பேசுவேன், நீனும் ஒரு நண்பர் நினச்சி அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா இருக்கடா, ஓகே பாய்டா, நீ டேக் கேர் பண்ணிக்கோ. அப்புறம் நீ ஏதாவது சாதிச்சிட்டனா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீ கமெண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா, தேங்க்யூவா, ஓகே பாய், ஜாலி. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி Thank you.
ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை.